தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்கிறாரு. அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் 4 கிரகங்கள், இரண்டாம் இடம் பேச்சு. ஆக பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் 2 பாப கிரகங்களும் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. மற்றவங்க சொல்கிறத கவனமாக கேளுங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கவுண்டர் கொடுக்காதுங்க. இதுவே இந்த வாரத்தில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் அப்படிங்கிறத யோசிங்க. எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு தெரியுதோ அந்த காரியத்தை மட்டும் முதல்ல செய்யுங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. ரொம்ப நாளாக சொத்துக்கள் விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு விற்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் ஸ்ட்ரகிள் இருக்குது. அதே தான் வீடு மாறுவதற்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், அதில் சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகும். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிரமாதமாக இருக்குது. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஐடியில் நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் அந்த வேலை பரவாயில்ல. நீங்கள் டெய்லி வேஜஸாக இருக்கலாம், வீக்லி சம்பளம் வாங்குறவங்களாக இருக்கலாம், அல்லது 15 ஃபோர்ட்நைட்லி அல்லது மந்த்லி எந்த சேலரி வாங்குறவங்களாக இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. திருப்திகரமான வேலை, திருப்திகரமான சம்பளமாக அமையும். சொந்த பிஸ்னஸுமே நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நல்லாவே இருக்குது. இந்த வாரம் சிவ தரிசனம் பிரதானமாக பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடையும் பெரிய லெவலில் பண்ணுங்கள். ஏற்றம் ஏற்படும்.